பிசுக்கள் மிகவும் பிரியமான தேவனுடைய புத்திரரே நீதிமான்களே பர்சுத்தவான்களே நீங்கள் தேவனுடைய நீதிமான்கள் ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இது தேவன் கொடுத்து கொடுத்த மீட்பினுடைய ஈவு எவ்விதமாக மீட்பு ஈவாக கொடுக்கப்பட்டதோ நீங்கள் நீதிமான்கள் என்பதும் அது தேவன் கொடுத்த மகா பெரிய ஈவாக இருக்கிறது ஸோ இந்த நாளில் நாங்கள் இந்த மீட்கப்பட்டோம் மீட்கப்பட்டோம் அல்லது ரட்சிக்கப்பட்டோம் என்று பலர் சொல்கிறார்கள் ஆனால் பிற்பாடு கூட அனைவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை ரட்சிக்கப்பட முன்னாடி இருந்த அதே நிலைமையில இருக்கிறார்கள் பலருக்கும் பெரிய ஒரு டவுட் ஒன்று இருக்குது பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது ரசிக்கப்பட்டேனா மீட்கப்பட்டேனா நான் இயேசு ஏற்றுக் பிற்பாடு பின்பாடங்கிற வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஒன்றும் இல்லையே இது மன நமக்கு இருக்குது சில கேட்பார்கள் என்ன நடக்குது சேச்சு இப்போ என்னத்தை கண்டிங்க நல்லா இருந்தீங்கடா ஆ சுப்பிரமணியமாக இருந்த இப்போ உண்ட பேரை ஜார்ஜாக மாற்றிட்டா ஏதோ உன்னை உன்னை பார்த்தா அந்த நாட்களில் அண்டன் ஆண்டனி என்று பேர் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ உண்ட நீ என்ன மாட்டேன் பீட்டர்னு மாற்றிட்ட என்ன பேரெலாம் மாற்றி இருக்குதே வாழ்க்கை மாறையிலையே இல்லையே என்ன அப்பறோச்சனை என்ன நடந்துச்சு அப்படின் மீட் பண்ணிட்டேன் என்ன அருண்ல சிலவில் சிந்திக்கும் பொழுது கூட குழப்பிட்றான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனால் உண்மையாக மீட் பிட்டு நான் படிச்சுட்டு வரேன் தேவனுடைய வாஞ்சே த பாடா த டிசைன் காட்ஸ் டிசை டு மேக்கர் ஃப்ரீ எங்கே இருந்து விடுவிக்கிறாரு நான் கடந்தது சொன்ன ஒளியான சைட்டில் பயங்கரமான குள்ளே இருந்து குழந்த தேவன் அமை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு தேவன் நம்மை கொழந்திருக்கிறாரு இவரை நம்ம பார்க்கலாம் உபாஹமாம் ஏழாம் அதிகாரத்தில் தேவனுடைய அந்த மீட்பினுடைய காரியங்களை பாருங்கள் ஒன்பதாம் வர்சனம் உபாஹமம் ஏழு ஒன்பது ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் அருமையான இங்கே அவர் சொல்றாரு பாருங்க இந்த மீட்பினுடைய காரியம் என்ன இன்றைக்கி அனைவருடைய பிரச்சனை தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறது காரணம் ஏன் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறது ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறது கதனுடைய விழுந்து போன பாவத்தினுடைய சுபாவம் அது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் உபாமத்தில் வாச்சோம் ஏழாம் அதிகாரத்தில் இந்த முக்கியமான பகுதி பாருங்கள் ஆகையால் ஆகையால் என்று சொல்கிறப்பனால தேஃபோ அப்போ ஏதோ மூணுக்கு நடந்திருக்கு அதான் அந்த எட்டாம் வசனம் நாங்கள் பார்வோனுடைய பிடியிலிருந்தும் எய்ப்து தேசத்து மீட்கப்பட்டோம் ஆகையால உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ள அதான் சொன்ன நம்மளே அங்கே நம்முடைய அன்பிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது அகாப்பே அன்பு தன்னலம் இல்லாத எதிர்பார்ப்பு ஒரு அன்பு நமக்குள்ளே வந்து விட்டது ஸோ ஆயினாலே இப்போ என்ன இருக்கிறது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்புமே நமக்கு இல்லை சொல்றது பிளங்குதா புரியுதா நம்முடைய அன்பில மாற்றம் வராதபடியாதான் அந்த சரியான மீட்பை உணராதபடியாத்தான் இன்னைக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது காரணம் என்ன தே எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் த ஆண்டு ஆண்டவரே நீர் எனக்கு இதை தர வேணும் நீர் எனக்கு அதை தரணும் நீர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கணும் இதை தந்தா நான் உமக கீழ்ப்படிவேன் இதுதான் பிரச்சனை தேவன் நிபந்தனை இல்லாமல் எங்களுக்கு அன்பு கூறுறார் ஆனால் நாங்கள் நிபந்தனையோடு கூட தேவனிடத்தில் அன்பு கூற பார்க்கிறோம் இதான் தான் எங்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ள முடியாமல் இருக்கிறது சின்ன உதாரணம் தேவன் சொன்னார் உங்கள் சத்துருக்களை சிணேகியுங்கள் உங்களை சபிக்க ஆசிர்வதி ஏ ஆண்டவர எக்ஸ்பெக்ட் சம்திங் அங்க சுயநலம் இருக்குது அவர்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவர்கள ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் அவர்கள் எனக்கு இவ்வளவு தீமை செஞ்சுருக்கிறாங்க ஆஹ் அவர்களால் இவ்வளவு நஷ்டம் வந்திருக்குதே அப்பாங்க எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் வேதனைகளை மனதில் வைத்துக் கொண்டு பார்க்கும்பொழுது அவர்களை அன்பு கூற முடியாமல் இருக்கிறது கல்வாறு சிலுவையில் அந்த அகாப்பை அன்பு முதலாவது வழிபடுறது அகாப்பை அன்பு இதில் வெளிப்படுகிறது மன்னிப்பில சிலுவையில் தொங்குகிறார் அவருடைய சரீரம் உழப்பட்ட நிலம் போல அப்படியே சவுக்காலை அடிச்சு பெரிய காலை அருமனு உள்ள விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த சதை பிக்கப்பட்டு அந்த நரம்புகள் எலும்புகளில் இந்த காற்று படும் பொழுது ஏற்படுற அந்த வலி அந்த வேதனை சகிக்க முடியாது அவர் அந்த கொடிய வலியின் நடுவிலும் சொல்றார் பிதாவே பிதாவே இதற்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் என்ன என்ன தெரியாமல் செய்கிறார்கள் அவள் அந்த அகாப்பு அன்பு இன்னதென்று தெரியலை அவங்களுக்கு ஆண்டவரே நான் அவர்கள் மேல் நீர் அவர்கள் மேல் காட்டுகிற அந்த அகாப்பு கொள்ளவில்லை கருமையான தேவன் கிருபியாக அந்த வார்த்தையை தந்திருக்கிறார் பருசுத்தாவியானவரை வைத்த எங்களை புரிய வைத்திருக்கிறார் ஆகினால் தமிழத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் நிபந்தனை இல்லாமல் தேவனிடத்தில் அன்பு கூறப்பட வேண்டும் என தேவன் நிபந்தனை இல்லாமல் தான் எங்களை மீட்டவர் வென் த லார்டு வித்வுட் எனி கண்டிஷன் எந்த ஒரு நிபந்தனையும் வைத்து தேவன் நம்மை மீட்கவில்லை அதை புரிஞ்சுக்கணும் எந்த விதமான காரியங்களையும் எங்களுக்கு நிபந்தனையாக வைத்து தேவனங்களை மீட்கவே இல்லை நிபந்தனை இல்லாமல் அகாப்பி அன்பில் மீட்ட தேவன் சொல்றார் பாருங்க நான் அவதமாக மீட்கப்பட்டு நீ என்ன செய்யணும் அவர் நீ என்ன அன்பு கூறு அப்படி என்ன அன்பு கூறும் பொழுது என்ன செய்வான் என்னுடைய கட்டளைகளின் பிரமாணங்களை கீழ்படிய முடியும் நிபந்தனை இல்லாமல் கீழ்பட முடியும் அப்படி நீ கீழ்ப்படியும் பொழுது என்ன உண்டாகிறது மட்டும் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் அதாவது ஆயிரம் தலைமுறை மட்டும் தேவன் என்ன சொல்ற தெரியுமா தன்னுடைய உடன்படிக்கை மட்டும் இல்லை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அவருடைய தயவு இருக்கிறது தயவு என்பது நீதிமன்றம் வாசிக்கிறோம் நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை உன்னுடைய சந்ததி உன் சந்ததி பிள்ளைகள் 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 என்று ஆயிரம் சந்ததி வரைக்கும் தேவன் நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறார் அதான் தயவு புரியுறீங்களா அவருடைய இன்னத்துல தன்னார் உனக்கு தீமை செய்யணும் என்று எண்ணமே கிடையாது கல்வாரி செலுவையில் மீட்கப்பட்டவனே உனக்கு ஆசீர்வாதம் நன்மை மட்டும்தான் உண்டு உனக்கு அவர் தீமை செய்யற எண்ணமே அவருக்கு கிடையாது உனக்கு கெடுதல் பண்ண வேண்டாம் எண்ணமே அவருக்கு கிடையாது ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன்

இரத்த உடன்படிக்கை பிற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது கல்வாரிலே அவர் செய்த அந்த இரத்த உடன்படிக்கையினுடைய மகம் மேன்மையான காரியம் நிஜமாக நடக்கிறது அவர் உடன்படிக்கை காக்கிறவர் அவர் லார்ட் ஆஃப் உடன்படிக்கையின் தேவன் ஏன் அவர் என்னென்னலாம் உடன்படிக்க பண்ணிக்கிறாரோ அது மாறாது தான் கலாத்தியல்ல மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் மாசம் நாம் ஆசைக்கிறோம் கிறிஸ்துவ கூடாக அவரை விசுவாசித்த அவர் கிறிஸ்துவின் சந்ததியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் ஆபுருகாடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திர வேண்டாம் ஆபர்ஹாமுடைய ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் உண்டாகிற ஆசிர்வாதம் இன்று வரைக்கும் இனிவரப்புற சந்ததிக்கும் அது உரித்தாக இருக்கிறது அவர் உண்மை உள்ள தேவன் பொய்யுரையாத தேவன் நான் போன வாரம் சொன்னேன் யோவான் எட்டு நாப்பத்தி நாலுல இருந்த காண்பிச்சு நாங்கள் முந்தைய பிசாசினால் உண்டான பிசாசான் அப்பா ஆனால் இப்ப நம்முடைய அப்பா வித்தியாசம் நம்முடைய பரமபிதா வித்தியாசம் நம்முடைய தேவன் வித்தியாசம் அவர் உண்மையுள்ள தேவன் காட் இஸ் நாங்கள் உண்மையுள்ள மக்கள் என்னுடைய தந்தை நம்முடைய பரம பிதா அப்பா என்று இப்படி கூப்பிடுறோம் அவர் உண்மை உள்ளவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல மனமார் ஒரு மனப்புத்திரனம் அல்ல அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ அவர் வசனித்து சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ வாட் இ டூ வில் இட் அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றிய தீருவார் வீதத்தில் இனக்காகவும் உனக்காகவும் அவர் என்னென்னெல்லாம் சொல்லிக்கிறாரோ அத்தனை ஆசிர்வாதங்களும் அந்த மீட்பை தொடர்கிறது அல்லது சொன்னால் இபிதமா சொல்லலாம் அந்த மீட்பு என்கிற அந்த கல்வாரி சிலுவையில் உண்டான அந்த பலியினால அந்த அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தில் உண்டான ஆசீர்வாதங்கள் தேர் இஸ் no curse இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் இரத்தத்தில் சாபம் இல்லை அங்கே ஆசீர்வாதம் செழிப்பு நன்மை அனைத்தும் உண்டாயிருக்கிறது அருமையான எனக்கு அது உபாகமத்திலிருந்து அந்த மீட்பில் இருந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் முதலாவது நாங்கள் வாசிக்கலாம் அவர் உண்மை உள்ள தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் பத் பன்னெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ரைட் இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து அந்த பாருங்க இருக்கிறது பிதாக்களுக்கு கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக உனக்காக எனக்காக அவர் அதை காக்குறாரா அவருடன் படிக்க தேவன் அந்த உடன்படிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உடன்படிக்கையின் சரத்து எல்லாம் என்ன செய்யணுமா எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எங்களை தாண்டி எங்கள் மேல் கடந்து செல்லும்படியாக பார்க்கலாம் என்ன ஆசீர்வாதங்கள் பதிமூன்றாம் வசனம் முதலாவது அவர் உண்மையில் அன்பு வைத்து ஃபர்ஸ்ட் எங்களை நேசிக்கிறார் அவருங்களை அன்பு வைத்திருக்கிறார் தட் இஸ் கால் நிபந்தனை இல்லாத அன்பு நாம் தப்பு பண்ணினா கூட பாவம் செய்தாலும் கூட தெரிந்தோ தெரியாமலோ விழுந்து விட்டாலும் கூட தேவன் நம்மிலே அன்பு வைத்திருக்கிறார் அனுமனம் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது பலர் எனக்கு சொன்னாங்க நீ தவறு விட்ட அவ்வளவுதான் பிளவிட்டியோ அவ்வளவுதான் பாவன் சீஞ்சியோ அவ்வளவுதான் அது அப்புறம் உனக்கு மீட்பே கிடையாது அதோட சித்த போ அந்த காலத்துல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி சொன்னாங்கன்னா இந்த உயரமான கம்பத்தில் ரெண்டு கைத்தை கட்டி இந்த கைத்தில் நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி பேலன்ஸ் லைஃப் அவரமாக போ அவுட் அவுட் உண்ட பிசகிச்சு போன வாரம் சொன்னேன் சங்கீத கார அவர் என் கால்களை கண்மலையின் மேல உறுதிப்படுத்திடுகிறார் கால் சறுக்காது சறுக்கவே சறுக்காது யாரும் தள்ளி கூட விழுத்த முடியாது ஏன்னா அவர் என்மேல் வைத்த அன்பு அன்பு மாறாத அன்பு மனிதர் அன்புகள் மாறும் ஆனால் தேவனுடைய மாறாத அன்பு ஹோல்டிங் டைட்லி மிகவும் வைத்திருக்கிறார் அன்பு பிளஸ் மீட்பிள்ள உண்டான முதலாவது ஆசீர்வாதம் தேவன் எண்ணில் அன்பாக இருக்கிறார் அருமையான சந்தோஷமா இருக்கிறீங்க தேவன் உங்கள் அன்பாக இருக்கிறார் இன்றைக்கு பல இடங்களில் பல போதனைகள் தேவனும் மேல் கோபமாக இருக்கிறார் நீ அதை செய்யலை இதை செய்யலை அப்படி செய்யலை இப்படி செய்யலை ஸோ காட் இஸ் ஆங்க்ரி வித் யூ பட் த பைபிள் சேஸ் காட் இஸ் லவ் அண்ட் காட் இஸ் லவிங் தேவனும் பேரில் அன்பாகவே இருக்கிறார் மகிழ்ச்சியா இருங்க ரெண்டாவது உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார்

அந்த உடன்படிக்கை அஸ்திவாரணமே அன்பு அந்த விளைவு என்ன ஆசிர்வதிக்கிறதுக்காக த காட் இஸ் பிளஸிங் அஸ் வருமானம்ல எனக்கு அநேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம் என்னென்று தெரியல பிசாசங்களை வஞ்சித்து விட்டான் ஏமாற்றி விட்டான் ஸோ ஆயினால இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதம் என்ற உடனே நாம யோசிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா சொல்லுங்க பணம் பொருள் ஆஸ்தி நகநட்டு அனைவரும் அதுதான் யோசிக்கிறான் இதுதான் தேவன் எங்களுக்கு வச்சுக்கிற ஆசீர்வாதம் உண்டே தவிர அதில் ஆசீர்வாதம் அருமையான தேவன் எங்களுக்கு தந்த நன்மையானவர்களை காத்து கொள்வது அதை பெருக பண்ணுவது அதை தக்க வைப்பது அதை கொண்டு ஆண்டு வரை அதை மல்டிப்ளை பண்ணுகிறது இதெல்லாம் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறார்

உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி பாருங்க தேவன் சார் உனக்கு தேசத்தை கொடுத்து புதிய ஏற்பாடில் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேசம் கிறிஸ் என்கிற ஒரு நல்ல ஒரு தேசம் தேவர் ராஜ்யம் என்கிற ஒரு தேசத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அந்த பூமியிலே பரலோர் ராஜ்யத்தை நம்ம குண்டு பாண்டி அதான் நல்ல தேசம் இந்த பரலூர் தேவன் என்ன செய்வாரா உங்களை பெருக பண்ணுவார் பெருக்கத்தின் தேவன் உன்னை விருத்தி அடைய பண்ணுகிறவர் உடைய வாழ்க்கையில் அருமையும் இனிமையுமான காரியங்களால நிறைந்திருக்கிற தேவன் நிதி ஒன்று வாசிக்கிறோம் அருமையும் இனிமையுமான பொருட்களினாலே உடைய வீடு அறைகள் நிறைந்திருக்கும் நூற்றி பண்ணீதத்தில் வாசிக்கிறோம் உன் அறைகள் எல்லாம் அருமையான இனிமையான கனிகளால காரியங்களாலே அவைகள் நிறைந்திருக்கும் அருமையாக தான் தேவராச்சியத்தின் வாழ்க்கை உன்ன பண்டக சாலை நிரம்பி இருக்கும் எதுக்கு பிறரை கொடுக்கும்படியாக பிறரை தாங்கும்படியாக அருமையும் இனிமையுமான பொருட்கள் இருக்கும் ஏன் கொடுக்கும் கொடுக்கும்படியாக தேசம் வறண்டிருக்கும் பொழுது நீ பிறரை போஷிக்கும்படியாக உடைய ஆசிரியம் மைசூரியம் இருக்குமே ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வசதியற்றிருக்கும் பொழுது விதைவைகள் திக்கெட்டுகளை ஆதரிப்பதற்காக அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக தேவை உன்னை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் ஆ அதான் ரைட் அந்த தேசத்தை உன்னை ஆசிர்வதிக்கப் பண்ணி பெருக பண்ணி பிற்பாடு சொலா பாருங்க உன் கற்பத்தின் கனி அருமனோ இல்லை த நெக்ஸ்ட் ப்ளெஸ்ஸிங்ஸ் தி காட் இஸ் ப்ளெஸ்ஸிங் யோ ஓ குழந்தை செல்வம் கற்பத்தின் கனி அங்கு தெரியாமல் இடத்துல சொல்லிட்டாள் உண்டு சாமுவேல கத்தரின் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் ராகேலு சொன்னா தேவன் கற்பத்தின் கனியை அடைச்சு வச்சிருக்கிறார் இல்லையா தேவன் கனி கொடுக்க பண்ணுகிறவர் அடைத்த கற்பத்திலிருந்து உருவானவன் தான் சாமுவேல் அவன் சொன்ன ஒன்றும் தவறை போகவில்லை ஹரிமன்லே தேவன் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை வைத்திருக்கிறார் யாரை பார்த்து யாரும் ஈழன பண்ணக்கூடாது கண்டிப்பாக உடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் சாராள் ஆபிரகாம் நூறு வயதிலும் ஒரு ஜீவன் உள்ள தேவனுடைய வாக்கின் ஒரு குழந்தை இல்லை ஒரு தேசம் ஒரு நேஷன் ஒரு சந்த ஒரு ஜாதி அநேக ஜாதிகள் உருவாகும் எண்ண முடியாத ஆசிர்வாதம் கற்பத்தின் கனியிலே உருவாகும் அருமனு தேவரங்க பேசுற காரியம் உன் கற்பத்தின் கனி உன் கற்பத்தின் கனி ரெண்டாவது சொல்ற பாருங்க உன் நிலத்தின் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் பாருங்க ரெண்டாவது நிலம் கூட என்ன செய்யுமா அந்த கற்பத்தின் கனி மட்டுமில்லை நிலம் கூட கனி கொடுக்கும் தானியங்கள் விளைச்சல் உண்டா நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் கனிகள் உண்டா அடுத்தது உன் திராட்சை ரசம் அந்த இஸ்ரோல் மக்கள் உடைய தேசத்தில் பாலஸ்தீன வாழ்ந்த இடத்துல திராட்சை கொடி அது இயற்கையான ஒரு சாதாரணமான காரணம் ஆனால் தேவச்சலாவது சாதாரண பழமில்லை திராட்சை ரசம் திராட்சை ரசம்னா மிதமிஞ்சிய பழங்களால் உண்டாகிறது தான் ரசம் அவரை பழமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அந்த மீதி பழத்தை அவர் என்ன சேர்க்கலாம் திராட்சை ரசமாக வடித்து வைத்திருக்கிறார்கள் நம்ம தேசத்தில் உதாரணமாக சொன்ன கொய்காதீங்க சம்டைம்ஸ் வீல் ஹேவ் சம் இந்த மேங்கோ ஜூஸ் குடிப்போம் அது பார்த்தீங்கன்னா இஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஆஃப் த மேங்கோ ஜூஸ் அந்த மாம்பழத்தினுடைய ஒரு இயற்கை அல்ல செயற்கை மனம் செயற்கை சுவை அதான் நம்ம குடிக்கிற மேங்கோ ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் கிரேப் ஜூஸ் அதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் எனக்கோட போதுமானது இல்லை போதுமான மாம்பழம் இல்லை போதுமான திராட்சை பழங்கள் கிடையாது ஸோ எங்களுக்கு அந்த போதுமானது இல்லாத படியினால ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் ஆனால் இஸ்ரோவில் தெய்வம் சொல்கிறார் பாருங்கள் இஸ் எ பியோ கிரேப் ஜூஸ் கலப்படமற்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த மீதி பழங்களிலிருந்து இருந்து அதை உருவாக்கி எடுக்கிறார்கள் அருமையான தெய்வத்தின் கனமே உடைய வாழ்க்கையில் தெய்வம் சொல்கிறாரு தானியங்கள் சாப்பிட்டு மிதமிஞ்சி அடுத்த முறை விதைப்பதற்கு அதிகமாக களஞ்சியங்கள் நிரம்பி இருக்க ஒன்று எண்ணு ஒலியோ மரத்து எண்ணெய் இஸ் டாக்கிங் ஒலிவ் ஒலிவு அன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்கு தேவையான எண்ணு அவருடைய வீடுகளிலே லைட்டுக்கு பதிலாக அந்த பயன்படுத்த லைட்டிங்க பயன்படுத்தினது என்ன இப்போ கரண்ட் இருக்கு அதனால கரண்ட் இல்லை

ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் இருந்துச்சு அதனுடைய பலன் ரிவார்டு அவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதவைகள் எண்ணில் அடங்காத சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அருமையான தெய்வத்தின் சேனமே இதன் ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டிலே ஆசீர்வாதங்கள்

வேதம் அவனுடைய வீட்டில் பணிபடை செய்கிற குடும்பங்கள் முன்னூற்றி பதினெட்டு வேலையாட்கள் அவங்களோட குடும்பங்கள் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு சேவன்ட்டை வச்சிருக்கவே கஷ்டப்படுறாங்க சில வீட்டில் ரெண்டு சேவன்ட்டை வச்சு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க ஆனால் ஆப்ராம வீட்டில் முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர்கள் ஆபராமுடைய குடும்பம் சாப்பிடுது முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர் அன்றைக்கு சாப்பிடுகிறார்கள் அவருடைய பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள் ஏ என்னுடைய ஆடுகள் மாடுகள் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது தோட்டங்கள் பெருக்கம் திராட்சை ரசிகள் அதில் வேலை செய்வது மக்கள் தேவையான யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஒரு கிராமம் உண்டே ஆபிராமுடைய தலைமையின் கிளை எங்கிட்டு இருக்குது அங்கே பால் திராட்சை ரசம் எண்ணெய் நிரம்பி இருக்குது அனுமனோட மீட்பு எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது தேவர் ராஜ்யத்தில் எங்களை அனுபவிக்க முடியும் அதான் தேவன் சொல்ற ஆசீர்வாதங்கள் ரெண்டாவது அவர் என்ன செய்யற நான் பாருங்க பைனலாம் வசனம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் த காட்ஸ் டிசைர் இஸ் உன்னை சூழலுள்ள ஜனங்களை பார்க்கலையும் நீ ஆசிர்வதிக்கப்படு அதான் கண்மலையின் மேலே நிறுத்தி வைத்திருக்கிறார் தேவன் சொல்றாரு மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்காது விளக்க கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே வைப்பாங்கள் மரக்காலுகளை வைக்க மாட்டாங்கள் உள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை ஜனங்கள் காண்பார்கள் நீ பாக்கியமான இருப்பதை ஜனங்கள் காண்பார்கள் பாக்கியமான சொல்லும் பொழுது அதில் எப்படி அர்த்தம் தெரிமா தேவியல் அதாவது அவர்கள் உன்னை பார்த்து எரிச்சல் அடைகிற அளவுக்கு தேவன் உன்னை ஆசிரியர்கிறது கிறிஸ்தவனுடைய பயம் தெரியுமா ஐயோ நான் ஒரு பட்டுப்போம் அவங்க எங்களை பார்த்து எரிச்சல் படுவார்கள் இல்லையா மற்றவங்களை பார்த்து எரிச்சல் பட வேணும் உன்னை பார்த்து எரிச்சல் படுறாங்களா உன்னை பற்றி புள்ளியா பேசுறாங்களா பி ஹாப்பி இன் கிரைஸ்ட் ஏன்னா அந்த லெவலாக கொண்டு போறாரு சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பாய் ஆஹ் உன்னை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தி இருப்பார் என்னுடைய கண்களும் காணும் தாய் இதை சொல்றான் அவரின் சத்துருக்களுக்கு முன்பாக மேலாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுவார் சத்ருக்கள் அதைக் கண்டு பற்களை கடித்து மனம் மடிவாவார்கள் அடி இவன் அங்கே இருக்கிறான் தேவருக்கு அது விருப்பம்ல அதான் அந்த மீட்பினுடைய ஆசீர்வாதம் அதை புரிஞ்சுக்கங்க ரட்சிக்கப்பட்டவன் உண்மையாக மீட்கப்பட்டவன் இவ்விதமான அடிமைத்தனத்தில் வாழ முடியாது அவன் செழிப்பில் தான் வாழணும் தான் வாழணும் இது எந்த போதனை இல்லை இது ஜீவனுள்ள தேவனுடைய போதனை உபதேசங்களை கேட்டு தரித்திரத்திலும் வறுமையிலையும் வாழாதீங்க தரித்திரம் வறுமையும் வரலாம் ஆனால் அது இல்லை நிலமை நீங்கள் அங்க இந்த மேல வரலாம் அடுத்தது அசுக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடாய் இருப்பதில்லை மலடா இல்லை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அது மிருக ஜீவனாக இருந்தாலும் கூட எல்லாமே கனி கொடுக்கும் அருமையான இதுதான் ஆசீர்வாதம் அடுத்த வாரம் நாங்கள் சரீரத்தில் உள்ள உண்டார் ஆசிர்வாதத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ அருமையான தேவனுடைய ஜனமே இந்த மீட்பினர் எங்களை எங்கே கொண்டு போகிறது ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறது ஆ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆ ஆடுகள் மாடுகள் ஜனங்கள் எல்லாரும் கனி கொடுப்பார்கள் செழித்திருப்பார்கள் எல்லா ஜனங்களும் உன்னை பார்க்கிற அளவிற்கு தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருப்பார் இதான் மீட்பின் ஆசிர்வாதம் இதான் சிலுவையில் உண்டானது இதான் சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றி உபதேசம் வெறும் கண்ணீர் வடிக்கிற உபதேசம் இல்ல சிலுவையை பற்றி உபதேசம் பொழுது சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் அதுக்கு மேலாக இருக்கிற ஆசிர்வாத தேவனாக தருகிறார் அதை அனுபவிக்கணும் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் அருமையான உள்ள எண்ணத்தை மாற்றுங்க செஞ்சு மைண்ட் உங்களுடைய மனக்கண்களை வடிவாக திறந்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தை அந்த தேவன் உண்மை உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அவர் உடன்படிக்கையையும் உண்மையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள இஸ் சேத் ஃபுல் காட் கல்வாறு சிலுவையிலே கிறிஸ்துவை நமக்கா ஒப்பு கொடுத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் சிலுவையிலே எங்களுக்கு அமரித்த இயேசு அவர் உண்மை உள்ளவர் இயேசு எதற்காக பாடுபட்டார் அந்த ஆசிர்வாதங்கள்லாம் நமக்கு வரும்படியாக ஜபம் பண்ணுவோம் சர்வ வல்லமையும் இந்த ரக்கம் அன்பினா பரலோகப்பிதாவே மீட்பின் ஆசிர்வாதங்களை குறித்து நாங்கள் கற்று எங்களுக்கு கொடுத்த நன்றி தொடர்ந்தும் இனி வர நாட்களிலும் அந்த ஆசிர்வாதங்களை தொடர்ந்து கற்கவும் அந்த மீட்பினுடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அந்த சிலுவையில் உண்டான மீட்பை குறித்து நாங்கள் அறிந்து அதனுடைய அதி உயர் உச்ச நிலையில் நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஆண்டு பிரியமுடைய பிள்ளைகளை ஆசிர்வைத்து செழிப்பில் ஆசிர்வாதத்தில் வாழும்படியாக கட்டளையிட்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே சாபமும் வியாதியும் வறுமையும் நீங்குவதாக ஆசிர்வாதமும் செழிப்பும் நன்மையும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து எங்களுடைய ரெயின்போ சேர்ச்சுடைய பைபிள் ஸ்டெடியில் கலந்துருங்கள் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கத்திர உங்களை உங்களுக்கு கேள்விகள் விண்ணப்பங்கள் இருக்குமா இருந்தால் தேவைகள் இருந்தால் தயவு கீழே குறிக்கப்பட்ட தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ